ஒரு பத்து பேரை கூப்பிடுங்க, எல்லாரும் சேர்ந்து இலையை தூக்கிடலாம். மக்கள் ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் வேளச்சேரிக்கு வந்திருக்கேன் ஒரு விருந்த புளி புடிக்கிறதுக்கு தான். ஏபி ஃபுட் பாரடைஸ். ஏபி ஃபுட் பாரடைஸ் சென்னையில நிறைய பிரான்சஸ் இருக்கு. இங்க ரொம்ப ஃபேமஸ் என்னன்னா கறி விருந்து. ஒரே இலையில ஓடுறது, பறக்கிறது, தாவறது எல்லாமே இருக்கும். அதை ஒரு புளி புடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். மீதி இங்க ரொம்ப வெயில் அடிக்குது, உள்ள போய் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், வாங்க போலாம். ஸோ மக்கள்ஸ், எப்படியோ நம்மளுக்கு வந்து ஏபி ஃபுட் பாரடைஸில் ஒரு சீட்டும் கிடச்சிருச்சு. ஆக்சுவலி வந்து சென்னை ஃபுல்லாக 6 பிரான்ச்சஸ் இருக்குது ஏபி ஃபுட் பாரடைஸ்க்கு. ஏபி ஃபுட் பாரடைஸோட ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா கறி விருந்துன்னு ஒரு கான்செப்ட் பண்ணுறோம். 555 ரூபாய்க்கு வந்துட்டு ஃபுல் நான்வெஜ் மீல்ஸ், அதாவது 25 ஐட்டம் போட்டு ஒரு நான்வெஜ் மீல்ஸ் மாதிரி சப்ளை பண்ணுறோம். என்னென்ன ஐட்டம் வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 14 ஸ்டாட்டஸ் வந்துடும். மட்டனில் பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா போன்லெஸ், மட்டன் தலக்கறி, மட்டன் போட்டி, தென் ரத்த பொரியல், மட்டன் ரத்த பொரியல் வந்துடும். அதுக்கப்புறம் சிக்கன் சுக்கா, சிக்கன் லெக் பீஸு, ஃபிஷ் ஃப்ரையு, கிராபு, நாட்டுக்கோழி, காடை, அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி மீல்ஸு, தென் கிரேவி, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, ஃபிஷ் கிரேவி, கறி ரசம், மோர், அதுக்கப்புறம் குலோப் ஜாமுன், கடலை மிட்டாய் பண்ணுறோம், கோலி சோடா பண்ணுறோம். 25 ஐட்டத்தில் 4 மட்டும்தான் லிமிட்டடு. ஒன்று வந்துட்டு கிராபு, தென் மட்டன் சுக்கா போன்லெஸ்ஸு, கோலி சோடா, லெக் பீஸ், இது மட்டும் லிமிட்டட்ல. இது எல்லாமே எல்லாமே வந்து அன்லிமிட்டட். 555 வித்தவுட் டாக்ஸ் வந்து 555 தான். இவ்வளவு நான் வரும்போதே பார்த்தா நிறைய மண்பானைகள் இருக்கு. ஜூஸஸே வந்து மண்பானையில மாதிரி. இது பிளேட்ஸ், அது மாதிரிலாம் நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை. வாழை இலை மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பஃபட் கான்செப்ட்லாம் இல்லை. எல்லாமே வந்துட்டு விருந்து நம்ம சர்வ் பண்ணுறதான். ஸோ இவ்வளோ ஐட்டம் போடுறோம், எதுவுமே வேஸ்ட் ஆகிடக்கூடாது. அதே மாதிரி கஸ்டமருக்கும் வந்துட்டு பிடிச்ச ஐட்டத்தை திருப்பி திருப்பி கேட்டாங்கன்னா நாங்கள் ரிப்பீட்டடாக பக்கத்தில் இருந்து கவனிக்கிறதுக்கோ, நார்மல் பஃபட்டை விட இந்த கவனிப்புன்றது வந்துட்டு நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் ஒரு பேர் இருக்கும். நல்லா கவனிக்கிறீங்க, பக்கத்தில் இருந்து நல்லா கேட்டு கேட்டு வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கஸ்டமர் சொல்கிறப்போ அது ஒரு திருப்தியாக இருக்கும். எனக்கு சிக்கன் பீஸ்னா ரொம்ப பிடிக்கும், அதுவும் சிக்கன் லெக்னா ரொம்ப பிடிக்கும். நான் இன்னொரு லெக் கேட்டா கிடைக்குமா? A few moments later. 1, 2, 3. But that's okay. பார்த்தீங்களா, இலை நிறையா நம்மளுக்கு விருந்து வந்தாச்சு. ஸோ இதுதாங்க ஏபி ஃபுட் பாரடைஸோட கறி விருந்து. இதுக்காக தான் நான் ரொம்ப நேரம் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்ஃபேக்ட் நான் ரொம்ப லேட்டாக வந்ததுனால, எப்பயும் போல லேட்டாக வந்ததுனால 2 ஐட்டம்ஸ் இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக நம்மளுக்கு காம்பன்சேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு இந்த சிக்கன், ஃபிஷ் அண்ட் கிராப் தவிர்த்து இது எல்லாமே வந்து அன்லிமிட்டட். வாங்க இன்னைக்கு ஒரு புடி சிக்கன் ஃப்ரை. இவ்வளோ நேரம் காத்திருந்து சாப்பிட்டதுல வேற லெவல்ல இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க தான் உட்காந்துட்டு இருக்காங்க எனக்காக, அவங்களும் வெயிட் பண்ணிட்டு. அப்படியே வீட்டில் செஞ்ச ஒரு சிக்கன் ஃப்ரை. நம்ம வீட்டில் நார்மலா ஒரு சிக்கன் ஃப்ரை பண்ணுவோம்ல, அப்பா செம அரோமேட்டிக்கா வேற லெவல்ல இருக்கு. தென் இது தலக்கறி. நான் பெருசா தலக்கறி சாப்பிட்டதில்லை. தலக்கறியில மோஸ்டா நிறைய போன் இருக்கும். தலக்கறி பா, இந்த திண்டுக்கல் மதுரையிலலாம் செய்வாங்கல்ல, பெப்பர் நிறைய அரைச்சு போட்டு செஞ்சுருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி தனிப்பட்ட ஒரு மசாலா போல இருக்கு, தனியான மசாலா, இவங்களே அரைச்சது. சூப்பராக இருக்கு, நல்லா வெந்திருக்கு, சவுக்கு சவுக்குன்னு இல்லாமல் வெந்திருக்கு. முதல் தடவை ட்ரை பண்ணுறது. அண்ட் மட்டன் சுக்கா,
மட்டன் சுக்கா நிறைய காரமாக இல்லை, நல்லா வெந்திருக்கு. ரிச்சான மட்டன் சுக்கா, ஏன்னா முந்திரி பருப்பு போட்டிருக்காங்க. இது ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணும்போது தலக்கறி தான், அதோட அந்த ஃப்ளேவர் வேற லெவல். ஸோ கரண்டி ஆம்லெட், ஆமாம் கரண்டியில் வந்து ஒரு கரண்டியில் போட்டு தர்றது தான் கரண்டி ஆம்லெட். இந்நேரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த கரண்டி ஆம்லெட்டை மட்டன் தலக்கறியோடு சாப்பிடணும். நாட்டுக்கோழிப்பா நல்லா வெந்திருக்கும். நம்மளுக்கு இன்னைக்கு லேட்டாக வந்ததுனால கோலி சோடா தீந்து போனதுனால லெமன் ஜூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சைடிஷ் நான் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. முட்டை பொரியல், முட்டை பொரியல் கூட சூப்பராக இருக்கு, நிறையவே நல்லா இருக்கு. முட்டை பொரியல் நல்லா, சிக்கன் பிரியாணி நல்லா, சிக்கன் நல்லாவே வந்திருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கீ போட்டு பச்சை மிளகா பேஸில் பண்ணியிருக்க ஒரு பிரியாணி. நல்லா ஃப்ளேவர்ஸ் பயங்கரமாக அடிக்கல, சட்டிலாக இருந்தாலும் திகட்டாத பிரியாணி. சில பிரியாணிலாம் திகட்டாதுல, அந்த மாதிரி பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கு. கடகடன்னு பிரியாணி சேலஞ்சுக்கெல்லாம் இதெல்லாம் செய்யலாம். ஐயோ எது போகிறதுனே தெரில. நல்லா டீப் ஃப்ரை பண்ண பார்க்கலாம், எவ்வளோ நேரம் சாப்பிட்றேன். நல்லா டீப் ஃப்ரை பண்ண, வா சூப்பரான ஒரு சிக்கன் லெக் பீஸ். சிக்கன் 65 மசாலா தான், மொழு மொழுன்னு. பரோட்டா ஊறட்டும், அதுக்குள்ளே நம்ம வந்து ஃபிஷ் ஃப்ரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட இதோட நல்லா 65 மசாலா தான் இருக்குது. ஃபிஷ்ஷு எப்பயும் போல் நல்லா வெந்திருக்கு, அண்ட் நல்லா அரோமா சூட சூடாக இருக்குது. மெயினாக சூட சூட ஃபிஷ் ஃப்ரை, அதனால் சூப்பராக இருக்கு. ஊற வச்ச பரோட்டா பரோட்டா சாஃப்டாக இருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ரைஸ் ட்ரை பண்ணிடலாம். என்னோடய கேமராமேன் வந்து பார்ட்டி கட்ட சொன்னாங்க. பார்ட்டினால் வந்து நடுவில் வந்து இப்படி வெள்ளு மாதிரி, அதாவது கிணறு மாதிரி கட்டிட்டு அதில் வந்து குழம்பு ஊற்றணும். இப்போ வேற லெவல் சிக்கன் குழம்பு. இதை வந்து நடுவில் இப்படி ஊற்றி மட்டன் குழம்பு பரோட்டாக்கு சூப்பராக இருந்தது. சிக்கன் குழம்பு அதோட சிக்கனோட அந்த ஜூஸ் ஃபுல்லும் இறங்கியிருக்கு. பா வேற லெவல், கும்பாவாக இருந்தது. நெக்ஸ்ட்டு மீன் குழம்பு. உள்ள வந்ததுலேருந்து இந்த மீன் குழம்போட வாசனை தான் வந்து அப்படி அடிச்சுது. பிளெயின் மீன் குழம்பு லாஸ்டாக ரசத்தோடு முடிக்கிறேன். காடையை வந்து ரோஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதாவது மசாலா போட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம ரசத்தோடு வச்சு சாப்பிட்றோம். காடையோட ஃப்ளேவரும் சூப்பர், அதுவும் ரசத்தோட வேற லெவலில் மிக்ஸு. மிக்ஸு இல்லை போகுது, நல்லாயிருக்கு. இந்த அப்பளம் வந்துட்டு இவ்வளோ நேரம் கிராபை மறைச்சிட்டு இருந்துருக்கு. லாஸ்ட்டாக நம்ம கிராப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லெக்கு தனியாக கிடக்குது, பட் நான் வந்து பாடி தான் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். லெக் இல்லை, அது கொடுக்கும் கொடுக்கும் கிராப் பா. தனியா அண்ட் பெப்பர் அண்ட் ஆனியன் எல்லாம் அரைச்சி போட்டு ஒரு மசாலா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் பெப்பரோடது தான் வந்து இதில் என்ன சொல்கிறது ஜாஸ்தியாக இருக்குது, வேறு லெவல். அந்த கிராபோட ஜூஸ் கலந்த அந்த அந்த கிரேவி வந்து சூப்பராக இருக்குது. இங்கே அப்படியே இறங்குது, வேறு லெவல். கண்டிப்பாக வந்தீங்கன்னா கிராபெல்லாம் மஸ்ட் ட்ரை, எல்லாமே மஸ்ட் ட்ரை. இது ஒரு பக்கவான விருந்து. A few moments later. முடியல, உங்க உறவு எனக்கு ரொம்ப தேவை. கத்தம், பை பை, டாடா, குட் பை.
கயா. இந்த ஏபி ஃபுட் பாரடைஸ்க்கு வந்து தனியா வந்து ஒரு ஃப்ரூட் ஷாப் இருக்கு. ஆக்சுவலி இது வந்து பழ ரச குடில். நம்ம ரோட் சைட்ல போகும்போது கூட இங்க வந்து நம்ம வந்து ஜூஸ் குடிச்சிக்கலாம். இங்க நம்ம வந்து வெளியில ஜூஸ் குடிக்க வரல, இப்போ நம்ம ஃபலூடா சாப்பிட வந்திருக்கோம். ஃபலூடா எப்படி பண்றாங்கன்னு பாருங்க. இதுதான் நம்மளுக்கு ஃபலூடால போடுறாங்க. இதுலயும் நம்ம பாரம்பரியத்தை காட்டுறாங்க. கடலை உருண்டை, தேன் மிட்டாய், பால், அதுக்கப்புறம் ஜவ்வரிசி, செவ்வாழை அண்ட் அவுல், எள்ளுருண்டை, பொரி உருண்டை, இதெல்லாம் போட்டுதான் நம்மளுக்கு ஃபலூடா இப்ப ப்ரிப்பேர் பண்ணி தர போறாங்க. சோ நம்ம சாப்பிடலாம் வாங்க. வந்துட்டு ஒரு நிமிஷத்துல உள்ள போட்டா இதுல வந்துட்டு 50% ஆஃப் இருக்கு. ஏன்னா உள்ள இருக்கிறது மட்டும் ரொம்ப ஆத்தென்டிக்கான மதுரை ஸ்டைல்ல இல்ல, வெளியில இருக்கிற இந்த ஃபலூடாவும் என்ன சொல்றது சுகரு, அதுக்கப்புறமா யூஸ்வலா ஆட் பண்ற அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இல்லாம இவ்வளோ ஹைஜீனிக்கா உடம்புக்கு எதெல்லாம் தேவையோ நாட்டு ஐட்டம், நாட்டுல இருந்தாச்சு நம்ம மதுரையில கிடைக்கிற அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு நம்மளுக்கு ஃபலூடா பண்ணி தராங்க. மக்கள்ஸ் இதுதான் அந்த நேச்சுரலான ஃப்ரூட்டு கூட வந்து அவங்க வெறும் பனானா மட்டும்தான் ஆட் பண்ணுவாங்களாம். அதான் நான் உங்களுக்கு சொன்ன இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் போட்டிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு ஃபலூடா நீங்கள் சாப்பிட்ணுன்னா நீங்கள் ஏபி ஃபுட் பாரடைஸ் தான் வரணும். ரொம்ப ரொம்ப வித்தியாசம், ரொம்ப வித்தியாசம். நம்ம ஒரு ஃபலூடா என் ஃப்ரெண்டு தான் சொல்லி கொடுத்தா இது நம்ம ஒரு ஃபலூடா. ஸோ உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். எப்பயும் போல வீடியோவை லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் உங்கள் உமா சைனிங் ஆஃப். சீ யூ டாடா, பை. எப்படி இருக்கு?